பிரிமியம் மீடியா மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது செவ்வாய் திசையில வேறு வேறு புக்திகள், செவ்வாய் திசை எப்படி இருக்கும், அதனுடைய புக்திகளில் என்னென்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவை இதை போட்டிருக்கிறோம். சரி, பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு, நீச்சமான கிரகம் புஷு புட்டுக்குச்சு அவ்வளோதான். பீட ஜாதகம் ஒரு நீச்ச கிரகம் எப்போது பலன்களை தரும் என்பதை கணிக்க இயலாதவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக இந்த வீடியோ. ஒரு நீச்சகரகம் பொதுவாக சுபத்துவம் என்கின்ற நல்ல அளவீடு தன்மையில் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலனை செய்யும். அந்த நீச்சகரகம் உச்சகரகம் கொடுக்காததை விட அதைத்தான் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்றோம். இந்த அமைப்புல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாயின் துறைகளில் மிகப்பெரிய அளவில் அவரை போக வைக்கக்கூடிய ஒரு சில நிலைகளை இப்போ நம்ம பார்க்க போறோம். இவர் ஒரு கட்டிடம் சார்ந்த, ரியல் எஸ்டேட் சார்ந்த, பூமி சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய அளவில் செவ்வாய் திசையில் சம்பாதிச்சவராக இருப்பார். செவ்வாய் திசை அவருக்கு எப்போ வரும், 40-45 வயதுகளில் வரும். ஒரு ஆயிலியம் 4 பாதத்தில் பிறந்திருக்கிறாருன்னா புதன் ஒரு 3 வருடம், கேது 10 வயது வரைக்கும், அதனை அடுத்து 30 வயது வரைக்கும் சுக்கர திசை, 30 வயதிற்கு பிறகு நடக்கக்கூடிய சூரிய சந்திர திசைகள், சூரியனும் சுபத்துவம் சந்திரனும் சுபத்துவம், சந்திரன் இவருக்கு வரவே கூடாத திசைன்னு வேணால் சந்திர திசையிலே இவருக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் வந்துடும். எங்கே எந்த இடத்தில் தசா அமைப்புகளை பொருத்தி பார்ப்பது, சந்திரன் வந்து சுக்கரன் 30-36 வயசு வரைக்கும், 46 வயசில் செவ்வாய் திசை ஆரம்பிக்கும், 46 வயதுலேருந்து 53 வயசு வரைக்கும் போடும் ஆறில் மறைந்திருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனோடு இருக்கிறார். இந்த இடத்துல தான் மங்கள யோகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சந்திர மங்கள யோகம், குருமங்கல யோகம் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய ஜாதகம். நம்முடைய சுபத்துவ பாவத்துவன்றது சமன்பாடுகளின் அடிப்படையில் சொல்கிறேன், இதையும் நீங்கள் சாஃப்ட்வேராக பண்ணவே முடியாது. சாஃப்ட்வேரில் வந்து முழு பலன்களையும் அறிவதற்கான அமைப்பு இல்லை. மனித மனம்தான் இந்த கடினமான சிக்கலான சில கணிதங்களை மனித மூளை தான் கணக்கிட்டுக் கொள்ளக்கூடிய அமைப்பு. ஆகவே எந்த இடத்துலையும் இந்த இடத்துல நான் நட்சத்திரத்தைங்களை சொல்லவே மாட்டேன், சந்திரனுடைய நட்சத்திரத்தை மட்டும் சொல்லுவேன். சந்திரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய குணங்களை தீர்மானிக்கக்கூடியது, லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களுடைய ஆன்மாவை தீர்மானிக்கக்கூடியது. ஆகவே லக்ன நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் மட்டும்தே சாரத்திற்கு. இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறம் என்னமோ சாரம் பார்க்கவில்லை என்றால் சோரம் போவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெண்டும் ஒரு மாதிரியான நிலையில் வந்த ஜோதிடர்கள் சாரத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு சாரத்தில் சொல்லலாம் சாரத்தில் ஒன்றுமே கிடையாது, சாரத்தில் பலனே சொல்ல முடியாது. அதனால் பிரிமியமுடைய மாணவர்களாக இருக்கட்டும், ஆன்லைன் மாணவர்களாக இருக்கட்டும், அப்படியே உள்ளே வராதிங்க, சார அமைப்புகளுக்கு போயிடாதீங்க. நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தின் அடிப்படையில் இப்போ நான் சொல்லதை போல இந்த ஜாதகர் நீச்சனாக இருக்கிறார், செவ்வாய் நீச்சம், ஆனால் சந்திரனோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம், குருவோடு சேர்ந்து குருவின் பார்வை பெற்ற குருமங்கல யோகம், ஆறாம் இடத்துல செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட அருமையான சுபத்துவத்தோடு இருக்கிறார். இந்த சுபத்துவத்தில் செவ்வாய் பலன் தருவாரான்றது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது. ஆறாம் இடத்து அமைப்பு என்னதான் இருந்தாலும் கும்பலக்னக்காரர், கும்பலக்னம் சனி சுபத்துவமாக இருக்கு, என்னதான் இருந்தாலும் திருட்டு ஏமாற்று வேலைகளில் தான் பணம் வரும். அது ஆறாம் இடத்துல வந்து அந்த திருட்டு வேலைகளை சந்திர திசையில் கற்றுக்குவார், அடுத்தவனை ஏமாற்றிக்கிட்டு இருப்பார், ரியல் எஸ்டேட் அதுன்னு சொல்லிட்டு. பணம் வருவது என்பதோ என்ன இருந்தாலும் இங்கே செவ்வாய் திசையில் தான். செவ்வாய் திசை என்ன, 10 அதிபதி திசை, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவருடைய திசை, மிகப்பெரிய அளவில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் திசையில் சந்திர திசை சுக்கரபக்தியிலிருந்து இவருக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு சந்திர திசை சூரிய பக்தியில் சில விஷயங்களை செஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பத்தில் அந்த 7 வருஷமும் கொடுத்தோம். இந்த பணத்தை நீடிக்க வைக்குமா, அடுத்து வரக்கூடிய ராகு 8 இருந்தாலும் ராகு புதனுடைய வீட்டில் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக செவ்வாய் திசையில் கொடுத்த பணத்தை கோடீஸ்வரனாக பூமி, கட்டிடம், மருத்துவம், அதிகாரம், விளையாட்டு என்கின்ற துறையில், இந்த இடத்துல நான் கட்டிடத்தை தான் சொல்லுவேன், ரியல் எஸ்டேட்டு பில்டர் இவர்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும். செவ்வாய் திசை வரும்போது 100,000,000 கோடிகளை சம்பாதிச்சிருப்பாங்க. இவர் படிச்சிருக்க மாட்டார், ஏன்னா புதனை தூக்கி 12 போய் மறைச்சிருக்கிறேன். சந்திர அதியோகத்தின் காரணமாக மட்டுமே புதன் வலுவாக இருக்கிறார். இந்த இடத்துல புதன் வந்து ஒரு நிலையில் சனியின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே இளம் வயதிலேயே புதன் திசை, கேதசை, சுக்கரதசைன்றது படிப்பு அமைப்புகளில் நல்லது செய்யாது. புதனை சனி பார்த்து விட்டார், ஞானம் மட்டுமே இருக்கும், கல்வி அறிவுகள் இருக்காது. ஏன்னா கல்வி அறிவை கிடைக்கக்கூடிய ராகுவின் கன்னியின் வீட்டில் ராகுவை போட்டிருக்கேன். அப்போ ஜோதிடத்தில் எல்லாத்தையும் அப்படியே வரணும், அப்படி வந்தால் தான் பலன்.